திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. இந்த அரங்கத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்து பேசினார். அப்போது வடுவூர் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைக்க வேண்டுமென கோரிக்கை வைத்ததாகவும் அதனை ஏற்று தற்போது இந்த விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்துள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசு வடுவூர் உள் விளையாட்டு அரங்கத்திற்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கியதாக தெரிவித்த அமைச்சர், டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட ராஜசேகரன் நினைவாக மாரத்தான் போட்டி நடத்தப்படும் என்றார். வடுவூரில் இருந்து 300 பேர் விளையாட்டுத்துறை மூலமாக அரசு வேலையை பெற்றுள்ளதாக கூறிய அமைச்சர், மன்னார்குடியில் நீச்சல் குளம் வரும் நிதியாண்டிலேயே துவங்கப்படும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, நாடாளுமன்ற உறுப்பினர் SS பழனி மாணிக்கம், மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தனியார் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்களிப்பு எல்லாத்துக்கும் மேலாக பொதுமக்கள் நன்கொடை என இந்த கூட்டு முயற்சியே 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாகியுள்ள இந்த ஸ்டேடியம் அமைவதற்கான காரணம். வடுவூர் கிராமம் இந்திய வரைபடத்தில் மிக முக்கியமான கிராமம். 1964 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்த மண்ணின் மைந்தரான திரு பா ராஜசேகரன் அவருடைய தடகள பங்கேற்று சிறப்பு சேர்த்தார். பொதுவாக தமிழ்நாட்டில் பொதுவாக பிள்ளைகள் வீட்டிலேருந்து நாங்கள் விளையாட போகிறோம் அப்படின்னா தாய் பெற்றோர்கள் பயப்படுவாங்க. அவங்களுடைய எதிர்காலம் கருதி, அவங்களுடைய வேலைவாய்ப்பு கருதி, அவங்களோட படிப்பு கருதி. ஆனால் எல்லாத்துக்கும் முற்றுவிட்டு இந்த வடுவூர் மட்டும்தான் விளையாட்டை தேர்ந்தவரை வேறு எதுவும் செய்யணும்னா வேலைன்னு சொல்லி விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தான் கிராமம்னா இந்த வடுவூர் கிராமம். மேற்பட்ட சிறந்தை பெற்றவர்களையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பல தேசிய மாநில அளவிலான சாம்பியன்களை வடுவூர் உருவாக்கி உள்ளது. கபடிக்கு திரு ராஜராஜேந்திரன், கைப்பந்தாட்டத்திற்கு ராமமூர்த்தி பாண்டியன், தடகளத்தில் தமிழ்செல்வன், பெண்களில் செல்வராணி, கவிதா என பல விளையாட்டு சாம்பியன்ஸை உருவாக்கிய ஊர்தான் இந்த வடுவூர். அரசு பணிக்கு செல்ல வேண்டுமானால் அதற்கு தேர்வுக்கு தயாராகி இன்டர்வியூவில் கலந்து கொண்டு பின்னர் அரசு பணிக்கு செல்வார்கள். ஆனால் வடுவூர் மட்டும்தான் 300 பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலம் சாதித்து அரசு பணிக்கு வந்துள்ளனர். இந்த உள் விளையாட்டு அரங்கம் அமைய வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் பலர் தங்களுடைய சொந்த நிலங்களை விட்டு கொடுத்துள்ளனர். அவர்களையெல்லாம் குறிப்பிட்டு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் 1 ஏக்கர் நிலத்தை விட்டுக் கொடுத்துள்ளார். பொதுமக்கள் 3 ஏக்கர் விவசாய நிலத்தையும் அளித்துள்ளனர். அவர்களுக்கு இந்த நேரத்தில் அமைச்சராக என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அரசு திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது நிலம் கையகப்படுத்தும் முறை எவ்வளவு கடினமானது என்று இந்த பணி முடிந்தாலே 70% வேலை முடிந்தது மாதிரி. சட்டப்பேரவை உறுப்பினர், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு TRP ராஜா அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த உள் விளையாட்டு அரங்கம் தொடர்பான கருத்துக்களை என்னிடம் தெரிவித்துக் கொண்டே இருப்பார். சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறார்.